வணக்கம் அண்ட் வெல்கம் நான் உங்க யோகி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட காலங்களாக ஒரு பாடல் வந்து சுற்றி நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் அந்த பாட்டில் இருக்கிற லிரிக்ஸ் வந்து என்ன மொழின்னு கேட்டால் எனக்கே வந்து தான் தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி யாருக்கும் வந்து அதிகமாக தெரியலை பட் ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரியலி ஒரு மாயாஜால வித்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மாயாஜால வித்தைக்கான அந்த பாடலுக்கான ஒரு குரு அந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யோகானி

ஸோ அவங்க யோகாணி நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இலங்கையில் உள்ள கொழும்புல பிறந்திருக்கிறாங்க இவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே பாடலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க வாய்ஸ் வந்து அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்விம்மிங்கில் இருந்து இந்த நீர் பந்துன்னு சொல்லுவாங்க தண்ணீர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் சொல்லுவாங்க இலங்கை பக்கம் ஸோ அந்த கேம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிச்சமானவன்னா அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேஷனில் உள்ளவங்க பேஷனில் வெற்றி பெறுறவங்க வந்து படிப்பில் ஜீரோ ஆவரேஜ் தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து அதுக்கு நேர்மாறு தான் படிப்புலையும் வேற லெவலில் படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இவங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தான் யூடியூப் சேனல் அப்படின்ற ஒன்றையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க வந்து லண்டனில் படிச்சிருக்காங்க லண்டனில் படிக்கும் போதும் நம்ம ஆஸ்திரேலியாவில் படிக்கும் போதும் நிறையா வந்து கவர் சாங்ஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த கவர் சாங்ஸ் வந்து எதிர்பாராத விதமாக அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலையா இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சா ஏன்னா அவங்களோட பாடல் வந்து எதார்த்தமாகவே எல்லாருக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் வந்து தன்னோட வேலையில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட விட்டு வைக்கல அங்கேயும் உள்ள இலங்கையிலையும் கொஞ்ச நாள் நம்ம இலங்கையிலும் நிறைய தெரியப்படணும் அங்கே உள்ள பாடல்கள் இசை இசைத்துறையில் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்திருக்காங்க இசைத்துறையில் அவங்க நினச்ச மாதிரி இலங்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடி நாட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஏன் அப்படின்னு கேட்கறோம்னா அந்த டைமில் வந்து ஊரடங்கு போட்டாங்க பார்த்தீங்களா ஊரடங்கு காலத்துலேயும் நான் வந்து ஊரடங்குலாம் என்ன வந்து அடைச்சி விட முடியுமா ஆ நான் என்ன கொரோனாவா அப்படின்ற மாதிரி கெத்து காமிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ டவுன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலமாக அவங்க வந்து கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க நம்ம யோகானியை வச்சு யோகானி அந்த பாடல் மூலமாக கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே சாரி உலகத்திலேயே வந்து பத்தாவது இடத்துல அந்த பாட்டு வந்து இடம் படிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இலங்கையில் ஃபஸ்ட்டு இடமா வேறு லெவலில் கேட்கும்போது பா கா நீ வேற லெவலுமா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கலாம் அதுவும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் ஃபேமிலியர் ஆனதுனால நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க ஃபேமஸ் சிங்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா பட்டியா அப்புறம் சந்தோஷ் அவங்க கூடலாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த மாதிரி பண்ணனால இசைத்துறையில் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த இந்த அப்படின்னு மக்களுக்கு அதிகமாக பிடிக்கப்பட்டாங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா டீம் கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சான்ஸ் கிடச்சிச்சு மக்கள் மத்தியில் ஓ யோகா அணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் ஆனாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் சும்மா இருக்காமல் லண்டனுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகலான்ட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட வந்து ஃபீல்டு வந்து கொஞ்சம் நிறையவே வீழ்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மனசு தளர விடாமல் ஏ இதெல்லாம் என்னங்க எனக்கு அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்சுருக்காங்க செஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து நிறையா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க மா அப்படின்ற ஒரு பாடல் வந்து வேர்ல்டு லெவல் ஹிட் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டேட்டஸில் நமக்கே தெரியாமல் அது என்ன லிரிக்னே தெரியாமல் நம்மளே ஸ்டேட்டஸ் போட்டுருவோம் ஏன்னா சம்திங் இருக்குடா அந்த வாய்ஸில் சம்திங் இருக்குடா அந்த மியூசிக்கில் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கே மெகஹீதே அப்படின்றது தான் அந்த பாடலோட ஆரம்ப வரி இருக்கும் மே கே அப்படின்னா நம்ம ஊரில் சொல்ல பார்த்தீங்களா ஏய் செல்லக்குட்டி அப்புறம் இங்கிலீஷில் வந்து டார்லிங் அப்புறம் பேபின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இலங்கையில் மே நீ கேனா அந்த மாதிரி பேபி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சு கொஞ்சம் மாதிரி அதுக்கப்புறம் மெகஹீதே மே அப்படின்னா நான் அப்படின்ற மாதிரி என்னுடைய அப்படின்ற மாதிரி மைண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஹீத்தே அப்படின்னா ஹாட்டு ஹார்ட்னா பார்த்தீங்களா மெஹை ஹீதே மேனி கே மெகை ஹீதே அப்படின்னோன்னே இப்போ நமக்கு மீனிங் புரியுதுல்ல ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாடல் வரியே நமக்கு இப்போ தான் புரியுது பட் ஆனால் அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரிக்கும் யோகா அணி வந்து வேற லெவலில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பாடல் வந்து கவர் சாங் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் சாங்கில் தமிழ் சாங் என்ன சாங் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்ட்டாக குக்கு குக்கு அந்த பாட்டை வந்து கவர் சாங்காக பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு சந்தோஷ் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஏஆர் ரகுமானன் யாருக்கு தான் முடியாமல் இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து ஏஆர் ரகுமானம் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அதனால் அந்த வினைத்தாண்டி வருவாயில் பாடவங்க பார்த்தா அந்த நேரம் அந்த நேரம் நான் சித்ரா நான் அந்த பாட்டு அந்த படத்தில் ஒரு மாதிரி பாடிட்டேன் ஸோ அந்த பாடலே வந்து சூப்பராக வந்து பாடி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது எங்கே பாருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனசு தேடி போய் அவங்களோட பாட்டை கேட்டோம் அப்படின்னா அப்படியே சாந்தமாயிரதில்ல இவங்களை சொல்ல போகணுன்னா நம்ம இந்தியாவில் ஹிப் ஆப் இந்தா இருக்கிறாங்க இலங்கையில் நம்ம யோகா அடி அப்படின்ற மாதிரி இருக்கு சரி ஓகே உங்களுக்கு இவங்களை பத்தி பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகும் நினைச்சு இந்த மாதிரி ஆகாம போய் அந்த மாதிரி ஆகிறதுக்கு எதுவும் ஆகாம பேசாம வந்துடலாம் டைம்